ஒரு ஆங்கிலேயராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தியாகியாக மாறிய இந்த பென்னி குயிக் அவர்களுடைய நன்றியை செலுத்தும் விழாதான் இது. உடனடியாக நான் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான். ஏனென்றால் நீங்கள்தான் என்னுடைய மக்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என சொல்லி எங்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இன்று கேரள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கே பாராளுமன்றத்தின் முன்னே போராடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தனித்தனியாக கட்சிகளாக பிரிந்து உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்கள். இது வந்து வெகு நாளைக்கு நீடிக்கக்கூடாதுங்க. இது உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது, உண்மையிலேயே தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இருந்தால் இந்த தமிழக அரசியல் கட்சிகள் உடனடியாக இதனை செய்து காட்ட வேண்டும். காலங்காலமாக உங்களுடைய அரசியல் பகையாலும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளாலும் உங்களுடைய தன்னலத்தாலும் இழந்தது, தமிழர்கள் இழந்தது கொஞ்ச நஞ்சமல்ல. முல்லை பெரியாரிலிருந்து காவிரியிலிருந்து பாலாறிலிருந்து கச்சத்தீவு வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளுடைய ஒற்றுமை இல்லாமல் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இதனை இழந்து வந்திருக்கிறோம். இன்று முதல் முறையாக அனைத்து கட்சியினுடைய குரல் இங்கு தமிழ்நாட்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அதற்குள்ளும் உங்களுடைய சுயநலம்தான் இருக்கிறது என்பது எங்களுடைய சந்தேகம். உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது, கேரளாவில் அனைத்து கட்சியினரும் இன்று ஒரே மேடையில் ஒன்று கூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இது மத்திய அரசு கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து தனித்தனியாகத்தான் குரல் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட குரலை அவர்கள் தொடர்ந்து விடுதலை அடைந்த 64 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவ்வப்போது அமுங்கி போகும். இது சுயநலத்துக்காக என்பது மத்திய அரசுக்கு தெரியும். ஆனால் தமிழக மக்கள் நாங்கள் இன்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உடனடியாக செய்வது, உடனடியாக ஒரே மேடையில் தமிழ்நாட்டினுடைய வாக்குகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்ற நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனைக்காக ஒரே மேடையில் நாளைய கூடுங்கள். மத்திய அரசு உடனடியாக இதில் செயல்பாட்டில் இறங்கும். ஒரு தலைமை அமைச்சரை இங்கு அனுப்பி வைப்பார்கள். இங்கு தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இங்கு உருவாகியிருக்கிற பதட்டத்திற்கு முடிவு வரும். இதனை செய்யும்போதுதான் நீங்கள் எங்களுக்கான அரசியல்வாதிகள்.